வணக்கம் நண்பா, நான் உங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன் சேனலில் இருந்து மிஸ்டர் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் இல்லை லேப்டாப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஏதாவது வந்து நமக்கு ஸ்லோவான மாதிரியோ ஹேங் ஆகிற மாதிரியோ நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நாம் இதில் நம்ம பார்ப்போம். நம்ம எந்த விதமான தேர்ட் பார்ட்டி டூல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் சிஸ்டமில் இருக்க டிஃபால்ட் கமாண்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெம்பரரி ஃபைல்ஸ், ரன்னில் போகிறோம், விண்டோஸ் ஆர் கொடுத்து ரன்னில் போகிறோம், டிஇஎம்பின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு 30 ஃபைல்ஸ் இருக்குது, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நாம் டெலிட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு, ரைட் கிளிக் பண்ணுறோம், டெலிட் கொடுத்துட்றோம். அக்சஸ் டினைன் கேட்குது, ஸோ நாம் செக் மார்க் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். டெலிட் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். அகைன் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ப்ரிஃபெச், PREFETCH, சேம் ரன்னில் போயிட்டு நம்ம அந்த கமெண்ட் கொடுக்குறோம், என்டர் கொடுக்குறோம். அகைன் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் மொத்தம் 424 ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாமே ஒரு அப்ளிகேஷனோட ரன் ஆகிறதுக்கு தேவையான டிஃபால்ட்டு டேட்டாஸ். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனது இந்த டேட்டா நமக்கு தேவைப்படாது. ஸோ சம் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் தேவையான அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு எரர் மாதிரி நமக்கு காமிக்கும், அப்போ ஸ்கிப் பண்ண வேண்டியது வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம், டெலிட் கொடுக்குறோம், டெலிட் ஆகிட்ருக்கு. ஒரு ஃபைல் மட்டும் டெலிட் ஆகலை, ஸோ நம்ம டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம் கொடுத்து ட்ரை அகைன் கொடுக்குறோம், ஆகலை. ஸோ அந்த ஃபைலை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் இன்னொரு டெம்பரரி ஃபைல்ஸ், பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ். இது நமக்கு அப்ளிகேஷனோட கோரில் க்ரியேட் ஆகிற டெம்பரரி ஃபைல்ஸ், 140 ஐட்டம்ஸ் இருக்குது. செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், டெலிட் கொடுக்குறோம். ஸோ அகெயின் டெலிட் ஆகிட்ருக்கு, சேவ் பர்மிஷன்ஸ், கண்டினியூ, டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கும், ஸோ அதை ஓப்பன் பண்ணுறோம். டோட்டலாக 593 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸு செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்குறோம். அகெயின் கன்ஃபர்மேஷன், டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரும், டெலிட் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம இதை கரெக்டாக பண்ணாவே நமக்கு மேக்ஸிமம் நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஹேங் ஆகிறது எல்லாமே நமக்கு சரி ஆகிடும். இன்னும் ஒன் மோர் திங், டாஸ்க் மேனேஜரில் போனால் நமக்கு ஸ்டார்ட்அப்பில் அன்வான்டாக நிறைய அப்ளிகேஷன்லாம் நமக்கு ரன் ஆகிட்டுருக்கும், தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது எல்லாமே நாம் டிசேபிள் பண்ணணும். ஆல்ரெடி பாருங்கள், இப்போ ஆப்பிள் புஷ் அப்படின்ருக்கு, அதோடய ஸ்டார்ட் அப் இம்பேக்ட் வந்து லோவில் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மேடு யூஎஸ்பி ஆன்டி வைரஸ், ஸோ ஆன்டி வைரஸ் நமக்கு வேணும். சி கிளீனர் நமக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், ஸோ அதையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். நிவிடியா கேப்சர் சர்வர் ஃப்ராக்ஸி, ஸோ இது நமக்கு கேமுக்காக யூஸ் ஆகுது, ஸோ அது நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு லேன் அண்ட் ஆடியோ அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டர். நெக்ஸ்ட் குயிக் டைம் டாஸ்க் ஆப்பிள், ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை, டிசேபிள் பண்ணுறோம். அன்வான்டாக நமக்கு என்னென்னலாம் சாஃப்ட்வேர்லாம் நமக்கு தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ் 10 உங்களுக்கு டாஸ்க் மேனேஜரில் இருக்கும், விண்டோஸ் 10 ப்ரீவியஸாக வந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரன்னில் போயிட்டு msconfig போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், msconfig. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் மைக்ரோமீட்டர் ரைட் கிளிக் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வருது, அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகிறோம். நெக்ஸ்ட் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸில் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு விஷுவல் எஃபெக்ட்னு இருக்குது. அதில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை கிளிக் பண்ணால் நம்ம இருக்கிற எல்லா செக் பாக்ஸுமே நமக்கு வந்து அன்செக் ஆகிடும். நைன்டி இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து செம்ம பூஸ்டப் ஆகிடும். அப்ளை கொடுக்குறோம்,
ஓகே கொடுக்குறோம். அகைன் இன்னொரு ஓகே. இப்போ நீங்கள் மொதல் ஃபேஸ் பண்ண ஸ்கின்க்கும் இப்போக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ண சிஸ்டம் இதுக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேறு தான் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுக்கு போடப்படும்.